ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏகேபி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊர் வந்து திருநெல்வேலி. ஸோ இன்றைக்கி எங்கள் ஊர் ஸ்பெஷல் தான் நம்ம பார்க்க போகிறோம். இவ்வளோ நாள் ஆச்சு திருநெல்வேலி கறி, ஆனால் வந்து இன்னும் வந்து திருநெல்வேலி அல்வா நம்ம வந்து செஞ்சதில்லை. ஸோ அந்த அல்வா தான் இன்றைக்கி வந்து சூப்பராக நம்ம பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் ஈஸியாக நான் சொல்லித்தரேன் அந்த மெத்தடில் பண்ணுங்கள். நார்மலாக வந்து நம்ம அல்வா செய்யணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த அல்வா வந்து கட்டாயமாக கோதுமை இருக்குது பார்த்தீங்களா, கோதுமையை பால் எடுத்து அதாவது கிரைண்டில் போட்டு நல்லா ஊற வச்சு கிரைண்டில் அரைச்சி அதிலிருந்து நம்ம புளிஞ்சி பால் எடுத்து அதுக்கப்புறமா அதை தான் வந்து கோதுமையை அல்வா செய்வாங்க. பட் நான் இன்றைக்கி அப்படி செய்யலை, அதான் வந்து உண்மையாக செய்யக்கூடிய கரெக்டான மெத்தடு. இன்றைக்கி நம்ம கோதுமை மாவில் தான் அல்வா செய்ய போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் வந்து கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. 1, 2, 3 ஒரு 4 ஸ்பூன் கோதுமை மாவு எடுத்துருக்கேன். இதுக்கு வந்து நம்மளுடைய மெஷரிங் கப்புக்கு 1 கப் தண்ணி, கப்புக்கு 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா கலக்கி விட்டுருவோம். கட்டி இல்லாமல் முதல்ல கலக்கி வச்சுக்கலாம். இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலக்கி வச்சுக்கோங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நம்ம வந்து எந்த பாத்திரத்தில் நம்ம செய்யணும், கொஞ்சம் அகலமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு பேன் நான் எடுத்திருக்கேன், ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். பேன் அடுப்பில் வச்சுக்கோங்க. பேன் சூடானோடனே ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு முந்திரி பருப்பு நம்ம போடும் பார்த்தீங்களா, அதனால் முந்திரி பருப்பு போட்டு கொஞ்சம் அதை வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி வறுத்து எடுத்துக்கலாம். மெல்ட் ஆகட்டும். நல்லா சூடாகிடுச்சு. எடுத்து வச்சுருக்கிற முந்திரி பருப்பு உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துக்கோங்க. இதை லைட்டாக ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ப்ரௌன் கலர் ஆனோடனே நம்ம வந்து எடுத்துக்கோங்க. இப்போ அதே நெய்யில் ஸ்டவ்வை நல்லா சிம் பண்ணிக்கோங்க. நம்ம எடுத்து வச்சு கலக்கி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த கோதுமையை நம்ம கலரி வச்சுக்கோம்ல கோதுமை மாவு, அதை போட்டு கை விடாமல் இந்த மாதிரி கலருங்க. ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்மில் போட்டு அந்த நெய்யிலேயே நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருங்கண்ணே. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா வந்து கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். நல்லா சிம்மில் தான் நான் போட்டு கிண்டிகிட்டு இருக்கேன். இப்போ ஒரு 5 மினிட்ஸ் ஆகிட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சி நமக்கு வரும். இந்த மாதிரி நான்ஸ்டிக் தவாலை போட்டிங்கன்னா இந்த மாதிரி அப்படி கலரும் போது நல்லாயிருக்கும், உங்களுக்கு பார்க்கறதுக்கே ஒரு நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 8 ஸ்பூன் எடுத்து சர்க்கரை போட்டுக்கோங்க. 2, 3, 4, 5, 6, 7, 8 இதையும் சேர்த்து போட்டு நம்ம என்ன செய்யணும், கிளறிக்கிட்டே இருங்க. இது கிளறும் போதே நீங்கள் வந்து பக்கத்து அடுப்பில் வந்து என்ன பண்ணுங்கன்னா, இதே மாதிரி ஒரு 8 ஸ்பூன் எடுத்து நம்ம வந்து கேரமலைஸ் பண்ணணும். சர்க்கரையை நம்ம கேரமலைஸ் பண்ணிவிட்டு அப்புறம் இதுக்குள்ளே ஊற்றினா தான் அந்த சர்க்கரையில் வந்து அந்த கலர் வந்து நமக்கு கிடைக்கும், அந்த அல்வாவோட கலர். ஸோ இந்த அல்வா வந்து நம்ம கிளறும் போது சர்க்கரை தண்ணி விடும், தண்ணி விட்டு கொஞ்சம் வந்து மெல்ட் ஆகி தான் வரும். ஸோ இதை கொஞ்சம் நேரம் ஆகட்டும், இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ் நம்ம எப்படி கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம இதையும் கைவிடாமல் கிளறிக்கிட்டே தான் இருக்கேன். அது சக்கரை போட்டதுலேருந்து இதையும் கிளறி விடுங்க. இப்போ இதுலேயும் ஒரு 8 ஸ்பூன் சக்கரை போட்டிருக்கேன். போட்டுட்டு இந்த ஸ்டவ்வில் வச்சுக்கோங்க. இது தன்னாலேயே அது வந்து தண்ணியில் நான் ஊற்றலை, ஆட்டோமேட்டிக்காகவே மெல்ட் ஆகி ஒரு கேரமலைஸ் சொல்லுவோம் பார்த்திங்களா, ஒரு நல்ல ப்ரௌன் கலர் வரணும். அதுக்காக அந்த ப்ரௌன் கலர் வந்து இதை தூக்கி இதில் ஊற்றணும். ஒரு 2 நிமிஷம் ஆகும், இப்போ கொஞ்ச நேரம் கழித்து வரும் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம தண்ணி எதுவுமே ஊற்றலை, ஆனால் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக மெல்ட் ஆகும். என்னடா இதில் வந்து தண்ணி ஊற்றணுமா அப்படிலாம் நீங்கள் நினைக்காதீங்க. 2 நிமிஷம் ஆகட்டும், இது ஃபுல்லாக மெல்ட் ஆகிட்டு ஒரு கலர் டக்கு நமக்கு சேஞ்ச் ஆகும், அப்போ இதில் தூக்கி ஊற்றிக்கலாம். ஓகே, ஏன்னா நான் எதுவுமே நான் வந்து ஒன்றுமே பண்ணலை, தண்ணி எதுவுமே நம்ம ஊற்ற வேண்டாம். ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் பார்த்திங்களா, இந்த கலர் கொஞ்சம் இன்னும் டார்க் ஆகும்போது வந்துச்சுன்னா நமக்கு அதில் ஊற்றும் போது கரெக்டாக நமக்கு வந்து அந்த கலர் கரெக்டாக வரும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அதில் சேர்த்துக்கலாம். இதை வந்து நம்ம அதில் ஊற்றியாச்சு, ஊற்றிட்டு இது கூட போட்டு நீங்கள் நல்லா கிளறுங்க. உங்களுக்கு கலர் வந்து கரெக்டான கலர் கன்சிஸ்டன்சி வந்துடும். இப்போ கொஞ்சமாக நம்ம நெய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அப்போ உள்ள கலர் இருக்கும், கேரமலைஸ் பண்ணி போட்டோடனே எப்படி இருக்கு பாருங்கள். ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸ் டைமில் எங்கள் வீட்டில் கட்டாயமாக நான் சின்ன பிள்ளையில் இருக்கும் போதெல்லாம் எங்கள் அம்மா எல்லாேருக்கும் கொடுக்குறதுக்கு அல்வா செய்வாங்க. பட் அந்த அல்வா செய்கிறதுக்கு டைமிங் எவ்வளோ எடுக்கும் தெரியுமா,
ஊற வைக்கணும், அப்புறமா போட்டு கிரைண்டரில் அரைப்பாங்க, அதை பால் எடுப்பாங்க. பாருங்களேன் எவ்வளோ வேலை செஞ்சு அதுக்கப்புறமா ஒரு ஆள் வச்சு 3 மணி நேரம் 4 மணி நேரம் அதை உட்காந்து கிளறுவாங்க உட்காந்து. பட் இப்போ நம்ம செஞ்சுருக்க பாருங்கள் சூப்பர் ஆயிடுச்சா. இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணி அந்த வறுத்து வச்சுருக்கிற முந்திரி உள்ள தட்டிடுங்க. அருமையான அல்வா நமக்கு ரெடி ஆகிட்டு பாருங்கள். அதே கன்சிஸ்டன்சியில் வேறு லெவலில் நம்ம அல்வா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா திரண்டு வந்துட்டா இதை வந்து இப்போ ஒரு எதுலேயுமே ஒட்டாமல் நல்லா திரண்டு வந்துட்டு நமக்கு அல்வா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய ஏன்னா நாங்கள்லாம் வந்து திருநெல்வேலிக்காரங்க, திருநெல்வேலியில் இருந்துட்டு இவ்வளோ நாள் நம்ம வீடியோவில் அல்வா போடல. ஸோ யோசித்து பார்த்து இனி கட்டாயமாக ஒரு அல்வா வீடியோ போட்டணும்னு சொல்லிட்டு ஸோ நம்ம அல்வா வீடியோ நம்ம ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும், நம்ம டேஸ்ட் பார்த்துடலாம். ஒரு நிமிஷம், ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இது அப்படியே ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கலாம். கொஞ்சம் ஆறட்டும். நம்மளுடைய சூப்பரான அல்வா ரெடி ஆகிடுச்சு. 2 நிமிஷம் ஆறுனா தான் நம்மளால் வந்து அதை எடுக்க முடியும், இல்லைன்னா அவ்வளோதான் நாக்கில் வச்சோன்னா பொத்துரும். அல்வா வந்து ரொம்ப சூடாக இருக்குது. ஸோ கொஞ்சம் நேரம் அதை வந்து ஆறட்டும். அதுக்கு முன்னால் நான் கட்டியிருக்கேன் பார்த்தீங்களா, இந்த சாரீ தான் இன்றைக்கி நமக்கு வந்து கிளாட் ஃபேஷனில் சேல்ஸுக்கு வந்திருக்கு. சாரீ வந்து ஜிம்மி சூ அப்படிங்கிற அந்த மெட்டீரியல் செம சூப்பராக இருக்கும். நமக்கு நிறைய அந்த கிறிஸ்டல் சாரீஸ் வந்து நிறைய பேர் கேட்டிங்க, அதாவது மிரர் ஒர்க் சாரீ நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதே கலர்ஸில் தான் வந்திருக்கு. ஆனால் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து ரொம்பவே நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி நம்ம கொடுக்கணுங்கிறக்காக இந்த மாதிரி அழகான ஒரு லேஸ் ஒர்க் வச்சு கொடுத்துருக்கோம் பாருங்கள். ஃபுல்லாக இது வந்து சீக்வன்ஸும் த்ரெட்டும் இருக்கும். இந்த லாஸ்ட்டில் அந்த எட்ஜில் இருக்க அந்த அதுக்கு தகுந்த மாதிரி மேட்சாக ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க, வித் அந்த லேஸ் ஒர்க்கோடு கொடுத்துருக்காங்க. பாடி ஃபுல்லாகவே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஒர்க் வச்சு தான் கொடுத்துருக்கு. சாரியோட ரேட்டு 699. 6 கலர் அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணுங்கிறவங்க உடனே வெப்சைட்டில் போய்ட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி வந்து நேற்று போடுற சாரிலாம் ஒரு 3 ஹவர்ஸ்லேயே ஃபுல்லாகவே சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. ஸோ வேணுங்கிறவங்க டக்குன்னு பார்த்துட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். கூடவே நமக்கு வந்து இப்போது ஆடி மாதம் முடிய போகுதுங்கிறதுனால ஒவ்வொரு நாளும் கொஞ்சம் நம்மகிட்ட இருக்கிற சாரீஸை கொஞ்சம் கிளியர் பண்ணிடலாம் அப்படிங்கிறக்காக கிளியரன்ஸ் சேல் மாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். அந்த சாரீ நம்மகிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ எல்லாமே செக் பண்ணிவிட்டு உங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? நமக்கு இப்போ ஃபேனில் வச்ச அல்வாவும் கொஞ்சம் ஆறி இருக்கும். வாங்க டேஸ்ட் பார்க்கலாம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இன்னும் நல்லா நம்ம ஆற வைக்கணும். ஒரு 1 ஹவர் கழித்து பார்த்தீங்கன்னா தான் அந்த கன்சிஸ்டன்சி நம்ம கரெக்டாக வரும். பட் நமக்கு வந்து பொறுமை கிடையாது. ஸோ வீடியோக்காக நம்ம வந்து உடனே பார்த்தாச்சு எடுக்க போகிறோம். செம சூடாக இருக்குது, வாயில் வச்சா சுட்டக்கூடாது. இந்த கன்சிஸ்டன்சிலாம் ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. சூடு தான் நமக்கு வந்து கையில் இருந்து எடுக்க முடியல. கேஷ் நட்டு ரொம்ப டேஸ்டாக இருக்குது. எனக்கு வந்து இந்த ஸ்வீட்னஸ் கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் 2 ஸ்பூன் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ரொம்பவே நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிளாட் ஃபேஷனையும் ஏகே பிக்சரையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.